ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குவைத்தினுடைய தினார் ரேட்டை பார்த்துருவோம். ஒரு தினாரினுடைய இந்திய ரூபாய் மதிப்பு இன்று 246 ரூபாயாக எக்ஸ்சேஞ்சில் வந்து கொடுக்கப்படுது. இதுவே ஸ்ரீலங்காவுக்கு நாம் அனுப்புகிறோம் ஒரு தினார் அப்படின்னா 653.16 ரூபாயாக ஸ்ரீலங்காவினுடைய காசாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொடுக்கப்படும். இது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. உக்ரைனில் நடக்கக்கூடிய தற்பொழுது நடக்கக்கூடிய அந்த போர் காரணமாக அதிகமான விலை ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இந்த போர் வந்து இதே மாதிரி நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா குவைத்தினுடைய தினார் ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக தங்கம் எடுக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு தங்கத்தினுடைய ரேட்டை வந்து சொல்லியிருக்கேன். 1 கிராம் 22 கேரட் 916 ஹால்மார்க் தங்கம் நாம் குவைத்தில் எடுக்கணும் அப்படின்னா 1 கிராமுக்கு 18 தினார் மற்றும் 250 ஃபில்ஸ், 18.250 தினாராக வந்து குவைத்தில் வந்து வசூலிக்கிறாங்க. இதே போல் இதோடு சேர்த்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுவாங்க. கிட்டத்தட்ட 12% வரைக்கும் அதிகபட்சமாக வந்து போட முடியும் குவைத்தில். நாம் அந்த தங்கம் எடுக்கும் பொழுது நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, யாராவது தெரிந்த நபர்களை வந்து கூட்டிகிட்டு போங்க. அதாவது விலையை பேசி வாங்கக்கூடிய ஒரு நபரை வந்து கூட்டிகிட்டு போங்க. 12% வந்து அதிகபட்சமாக வந்து குவைத்தில் மேக்கிங் சார்ஜஸ் வந்து போட முடியும். இதிலிருந்து நாம் குறைக்கிறத பொறுத்து நம்முடைய தங்கத்தினுடைய ரேட்டும் வந்து குறையும். அதே போல் குவைத்தில் தங்கம் எடுக்க போகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, மேக்கிங் சார்ஜஸை வந்து ரொம்ப நம்ம எவ்வளோ கம்மியாக பேசுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு வந்து தங்கம் எடுப்பதில் குவைத்தில் வந்து லாபம் இருக்குது. ஏன் அப்படின்னா 12% வந்து மேக்கிங் சார்ஜஸ் அதிகபட்சமாக குவைத்தில் வந்து போடுவதற்கு அனுமதி இருக்குது. இந்த சார்ஜஸ் வந்து நாம் எவ்வளவு கம்மி பண்ணுறோமோ, இப்போ 12% சொல்கிறாங்க, நாம் ஒரு 8% வந்து தங்கத்தினுடைய மேக்கிங் சார்ஜஸாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம், அதற்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதில் ரொம்பவே லாபம் இருக்கும். அதே போல் குவைத்தில் வந்து சேதாரம் போட மாட்டாங்க. இப்போ நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா சேதாரம் செய்கூலி ரெண்டுமே வந்து போடுவாங்க. ஆனால் குவைத்தில் வந்து சேதாரம் போடாததுனால நாம் குவைத்தில் எடுக்கக்கூடிய தங்கம் இந்தியாவில் எடுக்கக்கூடிய தங்கத்தை விட ரொம்ப லாபமாக வந்து நமக்கு இருக்கும். அதே போல் குவைத்தில் தங்கம் எடுக்கக்கூடியவர்கள் இன்னொன்றையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். குறைந்தது 15 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு செயினோ இல்லை எந்த ஒரு ஆபரண தங்கமோ எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து லாபம். நீங்கள் 1 கிராம் 2 கிராம் மோதிரம் டாலர் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியாவில் எடுங்க, அதுதான் வந்து உங்களுக்கு லாபம். அடுத்ததாக குவைத்தில் கொரோனா நிலவரத்தை வந்து பார்த்துருவோம். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 607 நபர்களுக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. ஒரு நபர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. ஐசியூவால் 62 நபர்கள் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் குவைத்தில் சுய தனிமையில் அந்தந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க கம்பெனிகளில் 10,000 நபர்கள் வரைக்கே இருக்கிறாங்க. அதே போல் குவைத்தில் கொரோனாவினுடைய கேசஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இதன் காரணமாக எல்லாருமே மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் முடிந்த வரைக்கும் குவைத்தில் இருக்கும்பொழுது, அதுவும் வேலையில் இருக்கும்பொழுது மாஸ்க்கை வந்து கட்டாயம் அணிஞ்சிக்கோங்க. இது உங்களுடைய ஹெல்த் மற்றும் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா குவைத்தில் வந்து டஸ்ட் அலர்ஜி இந்த ஹார்ட் சீசனில் தான் வந்து அதிக அளவில் வரும். ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குற உங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.